ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் பட்ஜெட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒன் டே ஸ்டே இன் காஞ்சிபுரம், அதுவும் லக்ஸோரியஸாக 2000க்குள்ளே எப்படி முடிக்கலான்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து எங்கள் சிஸ்டர் காரில் ட்ராவல் பண்ணதுனால ட்ராவலிங் சார்ஜ் இல்லை. அப்படி நீங்கள் கம்ஃபர்டபுளாக காஞ்சிபுரம் ட்ராவல் பண்ணோம்னா கவர்மெண்ட் ஏசி பஸ்ஸே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரம் டி நகர் டு காஞ்சிபுரம் இல்லைன்னா கோயம்பேடு டு காஞ்சிபுரம் 85 ரூபாயில் 2 ஹவர்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். நான் ஸ்டாப்பபிள் பஸ் வந்து கோயம்பேட்லேருந்து போகுது, அதில் போனீங்கன்னா நீங்கள் 1.5 ஹவர்ஸ்லேயே ரீச் ஆகிடலாம். பஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா பர் கப்பு போயிட்டு வரதுக்கு 340 ஆகும். கோவில் பார்க்க ஆட்டோக்கு 100 ரூபீஸ் ஆகும். கம்ஃபர்டபுளா போயிட்டு வரணும்னா டிராவலிங் சார்ஜ் 460 ஆகும். நாங்க வீட்லயே சாப்பிட்டு 8:30 கிளம்பி 10:00 ரீச் ஆயிட்டோம். நாங்க பார்த்த கோவில் வரதராஜர் பெருமாள் கோயில். சாட்டர்டேங்கிறதுனால நாங்க கோயில் பார்த்து முடிச்சுட்டு வரதுக்கு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. வந்த உடனே இந்த உப்சனா ஹோட்டலில் சாப்பிட்டோம், 220 ஆச்சு. ஸ்ரீ சக்தி ரெசிடென்சி இந்த ஹோட்டலுக்கு மேலவே இருந்துச்சு, இங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். பெர் கப்பிளுக்கு 1600, நாங்கள் ரெண்டு ஃபேமிலி போனதுனால பார்கெயின் பண்ணி 1300க்கு ஸ்டே பண்ணோம். நீங்கள் ஸ்டே பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா மதிய டைமில் கோவில் மூடி இருக்கும். அடுத்தது காஞ்சிபுரத்தில் பட்டுப்புடவை தான் ஃபேமஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பட்டுப்புடவை இல்லைனா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ரூம் பார்த்திங்கன்னா ஒரு 3-ஸ்டார் கேட்டகரியில் இருந்துச்சு. மொதல் பார்த்த கோயிலே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, எங்களை போட்டு நசுக்கி எடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ 3 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் ஃபேமஸ் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போக பிளான் பண்ணோம். இப்போ நாங்கள் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நாங்கள் ஒரு 6:00 ரீச் பண்ணிட்டோம். இங்கேயும் கூட்டமாக தான் இருந்துச்சு, இருந்தாலுமே லைன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுனால 1/2 ஹவரில் பார்த்துட்டோம். இந்த கோவிலில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க, வரதராஜர் கோவில் மாதிரி ரொம்ப லேட் ஆகலை. இங்கே கோவிலில் பொங்கல் பிரசாதமாக கொடுத்தாங்க. கோவில் குளத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு 7:30 போல் கிளம்பியாச்சு. ஏன்னா அன்னைக்கு சென்னை விசஸ் மும்பை ஐபிஎல் விளையாடுறதுனால ஹஸ்பண்ட் ரூமுக்கு சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் உடனே டிவி ஆன் பண்ணி ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. காப்பிரைட் கிளைம் வரன்றதுனால அந்த கிளிப் நாங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணல. மும்பை இந்தியன்ஸை 160க்குள்ளே சென்னை சூப்பர் கிங்ஸ் சுருக்கிட்டாங்க. ஸோ ஈஸியாக சேஸ் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted. இப்போ நாங்க டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். காலைல சாப்பிட்ட ஹோட்டலே ட்ரை பண்ணாம பக்கத்துல இருக்கிற அமிர்தாக்கு வந்திருந்தோம். ரெண்டு தோசையே எங்களுக்கு 200 வந்துருச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே போகும்போது வெயிட்டிங்கில் நிறைய பேர் இருந்தாங்க. டேபிள் கிடைக்கிறதுக்கே எங்களுக்கு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. போய் உக்காந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி வரத்துக்கே ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. என் அக்கா பையன் தூங்கவே ஆரம்பிச்சிட்டான், அதை பார்த்து என் அக்கா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. And it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. Dolls full of pins, pierce my... Night rest எடுத்துட்டு காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பியாச்சு. Heart straight through. Got issues in my head. I like you in my bed, but you keep me. By luckily engalukku breakfast hotel liye complimentary ah kuduttaanga. Indha information engalukku kaalaiyila dhaan surprisingly theriy vandhuchu. Complimentary ah engalukku oru mini tiffin kuduttaanga. அதில் என்னென்ன வந்துச்சுன்னா ஒரு இட்லி, ஒரு தோசை, கொஞ்சமாக பொங்கல், ரெண்டு பூரி, ஒரு டீ அல்லது காஃபி. நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரிமைனிங் ஒரு 2 கோயில் கவர் பண்ணிவிட்டு 12:30க்குலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் 2000 தான் பட்ஜெட் வச்சுருந்தோம், ஆனால் எங்களுக்கு 1800லேயே முடிஞ்சிடுச்சு. என்னென்னா ரூமுக்கு 1300, டின்னர் அண்ட் லன்ச் 400, ப்ளஸ் என் பையனுக்கு ஒரு டாய் வாங்கினோம் 100 ரூபீஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆகிடுச்சு. ட்ராவல் சார்ஜ் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இதில் 200 எங்களுக்கு சேவ் ஆச்சு. இதை நாங்கள் அடுத்த ட்ரிப்புக்கு ஒண்டியலில் போட்டிருக்கோம், அடுத்த ட்ரிப்புக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் அன்றைக்கே போயிட்டு வந்தோன்னு நினச்சிங்கன்னா 800 to 1000 ரொம்ப அதிகம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. அடுத்த பட்ஜெட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.